ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு டூட்டுன்னு ஒரு காக்கா வாழ்ந்துட்டு வந்துச்சு. டூட்டு காக்கா நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அடச்சா, என்ன இது, வாழ்க்கையே இப்படி இருக்கு. எனக்கு குடும்பம் இருந்திருந்தா வேளாவளிக்கு சாப்பிட்டு இருக்கலாம். என்னோட குழந்தைங்க அப்பா அப்பான்னு என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. வீடு வீடாக இருந்திருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். ரொம்ப பசிக்குது, காட்டுக்கு போய் எதுனா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா காட்டுக்கு பறந்து போச்சு. ஒரு மரத்துக்கு மேலே எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு டூட்டு காக்கா போச்சு. ஹே டூட்டு, எங்கே போகிற இவ்வளோ வேகமா? டூட்டு காக்காவும் அந்த இடத்துக்கு போச்சு. எங்கேயும் போல சின்னோ, வீட்டில் சாப்பாடு இல்லை, அதான் சாப்பாடு எடுக்கலான்னு காட்டுக்கு போனேன். உன்னோட லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கு டூட்டோ. உனக்கு குழந்தைங்களும் இல்லை, எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்க. வாழ்ந்தால் உன்ன மாதிரி தான் வாழணும் டூட்டோ. என்ன சொல்கிறீங்க டூனு அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்க. வீட்டுக்கு வாங்க சீக்கிரம், குழந்தைங்க பசியாக இருப்பாங்க. டூட்டு காக்கா, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், கல்யாணம் மட்டும் பண்ணிடாத, என்னோட நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. இவங்க இப்படி சொல்கிறத பார்த்தா கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட நல்ல அழகான வீடும் இல்லை, எந்த பொண்ணுக்கு அந்த வீடு பிடிக்கும்? அட டூட்டு காக்கா, நீ கவலைப்படாத, பக்கத்து காட்டில் அழகான பொண்ணு இருக்கு, அவங்க அம்மா அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்க. நீ என்ன சொல்ற டூட்டோ? பணக்கார பொண்ணா? அப்போ அந்த பொண்ணு அழகான வீட்டில் வாழ்ந்துருப்பா, என்னோட வீட்டில் எப்படி இருப்பா? அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற டூட்டோ? நாங்கள் உன் அப்பா அம்மாவாக போய் உனக்கு பொண்ணு கேட்குறோம். நீ தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறோம், பெரிய வீடு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்பிடுவாங்க, அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை இல்லை, இது ரொம்ப தப்பான விஷயம். அது எப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்க? நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். லூனா பாட்டி, எங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்படி பண்ணாதான் டூட்டுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்கு அப்புறம் டூட்டு காக்காவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டூட்டு காக்கா, நீ என்ன சொல்கிற? லூனா பாட்டி சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காத, நாங்கள் போய் அவங்க வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போய் பேசுங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரோசி கோழியும் சின்ன குருவியும் பக்கத்து காட்டுக்கு போனாங்க. அந்த சோனா காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சோனா அம்மா, கதவை திறங்க, நான் தான் ரோசி கோழி வந்திருக்கேன். சோனாவோட அம்மா கதவை திறந்தாங்க. ரோசியும் சின்னவும் வீட்டுக்குள்ளே போனாங்க. அட ரோசி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உங்கள் காட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவங்க பேர் தான் சின்னு, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஓ அப்படியா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தோம். சோனா அம்மா கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் சோனா வெக்கப்பட்டு கிச்சன் ரூமுக்கு போயிட்டா. அட ரோசி, இதை முதல்லையே சொல்லக்கூடாதா? சரி பையன் என்ன பண்ணுறான்? அந்த பையன்தான் அந்த காட்டுக்கே ராஜாதி ராஜா, அவனுக்கு ரொம்ப பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. அட பரவாயில்லையே, பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போலியே. இந்த வரன் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ என்ன சொல்கிற ருசி? அப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம். ராஜா ஒரு வாரத்தில் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடுவார். ஹோ அப்போ சரி, நீங்கள் போய் உங்கள் ராஜா கிட்டே சொல்லுங்கள் எங்களுக்கு சம்மதம்னு. ரோசி கோழியும் சின்ன குருவியும் காட்டுக்கு திரும்ப வந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் டூட்டு காக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் சோனாவும் டூட்டுவும் வீட்டுக்கு வந்தாங்க. அட என்ன வீடு இது, இவ்வளோ மோசமாக இருக்குது, ஒரு ராஜாவோட வீடு இப்படியா இருக்கும், இவ்வளோ மோசமாக இருக்குது.
எங்க வீடு மாறி கூட இல்லை. ஆனா கடவுளே, சோனா, இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். நீ வருவேனே அரண்மனைய ஆல்டர் பண்ண சொன்ன. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிஞ்சதும் அங்க போயிடலாம். அது வரைக்கும் நம்ம இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கணும். அப்படியாங்க? அப்ப சரிங்க, இன்னும் ரெண்டு நாள் தானே, அது வரைக்கும் நான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க, உண்மை என்னன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சோனா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எதுனா சாப்பிட்றதுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு வா. சரிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு செஞ்சு தந்துடுறேன். தூட்டு காக்காவும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில் சூரியன் உதயமாச்சு. சோனாவும் சீக்கிரம் எழுந்து சமைக்கலாம்னு போனா. ஆனால் எல்லா சாமானும் காலியாக இருந்துச்சு. அதனால அவ மார்க்கெட்டுக்கு போனா. மார்க்கெட்டில் எல்லா பொருளும் வாங்கிக்கிட்டு சோனா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா. அட பொண்ணு, நீ தானே இப்ப அந்த புதுசா கல்யாணமான பொண்ணு, உன்னோட புருஷன் தானே டூட்டு காக்கா? ஆமா பாட்டி, என்னோட புருஷனை உங்களுக்கு தெரியுமா? அட பைத்தியக்காரே பொண்ணு, உனக்கு உங்க அம்மா அப்பா ஒழுங்கா விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? ஒழுங்கா விசாரிச்சிருக்கலாம்ல. நிறுத்துங்க, எங்க அம்மா அப்பாவை நீங்க யார் இப்படி சொல்றதுக்கு? அவங்கள நீங்க எப்படி திட்டுவீங்க? அட பொண்ணு, என்னோட பேரு லூனா. உன்னை விட வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? கொஞ்ச நாள் முன்னாடி ரோசியும் சின்னவும் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தாங்கல்ல? ஆமா வந்தாங்க. அதுக்கு இப்ப என்ன? அட பொண்ணு, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த காட்டோட ராஜான்னு தானே? அது எல்லாம் பொய். டூட்டு காக்கா இந்த காட்டுக்கு ராஜா கிடையாது, அதுக்குன்னு ஒரு நல்ல வீடு கூட கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. இன்னும் ரெண்டு மூணு நாளில் அரண்மனைக்கு நாங்கள் போயிடுவோம். ஏதோ சின்ன வேலை இருக்கு, அதனால தான் நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம். அச்சோ, இவ்வளோ வெகுளியாக இருக்கியாமா நீ? அட பொண்ணு, அதெல்லாம் போய் நீ அந்த டூட்டு காக்கா கிட்ட போய் இப்படி சொல்லு, எங்கள் வீடு பெருசாக இருக்கு, நான் எங்கள் வீட்டுக்கு போய் இருக்கேன்னு சொல்லு, எங்கள் அம்மா அப்பா ஞாபகமாக இருக்குன்னு சொல்லு. சரி, நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனா வீட்டுக்கு போச்சு. டூட்டு காக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. அரண்மனை எப்போ ரெடி ஆகும்னு சோனா கேட்டுச்சு. அதுக்கு டூட்டு காக்கா இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரெடி ஆகிடும்னு சொல்லிச்சு. அட என்னங்க இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இதை நினச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. டூட்டு காக்காவும் பின்னாடியே பறந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சோனா திரும்பவும் டூட்டு காக்காவோட வாழுமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த ஸ்டோரியில் பார்க்க வரேன். பாய் பாய்.